إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜுமா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதில் எவ்வித கலப்படமும் செய்துவிடாமல் நிறைவேற்றுவதற்காகவும் மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், போதனைகள், கொள்கை கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மறுமையை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். எப்போதுமே நம்ம சிந்தனையில், நமது கவனத்தில் ஆகிரத்தை பற்றிய சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும். மறுமையை முன்வைத்துத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழவே வேண்டும். நமது வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் ஆகிரத்தை பற்றிய சிந்தனை
எப்போதுமே இருக்க வேண்டும். நாம் மறக்கவே கூடாத ஒன்று மறுமை. மனிதன் மறக்கவே கூடாத ஒன்று ஆகிரத் என்கிற மறுமை. இந்த ஆகிரத்துடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நமது உள்ளத்தில் ஆழமாக பதிகின்றதோ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள் என்பது ஒரு பக்கம், மனிதர்கள் மிருகங்களாக மாறாமல் மனிதர்களாக இருப்பார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உலகத்தில் என்னென்ன அட்டகாசங்கள் நடக்கின்றது, என்னென்ன கோர தாண்டவம் நடக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். பொதுவாக கலப்படம் செய்யக்கூடிய ஒருவன், கலப்படத்தை உலகத்தில் யாருமே விரும்புறதில்லை. எண்ணெயில் கலப்படம், சீனியில் கலப்படம், மிளகாப்பொடியில் கலப்படம். ஆனால் ஒரு மளிகை கடை வைத்திருப்பவர், அவர் கலப்படம் செய்கிறார். பால் வாங்கக்கூடியவரிடம் கலப்படம் இல்லாத பால் வேணும் என்று கேட்கிறார். காரணம் என்ன? கலப்படம் செய்யக்கூடிய அவருக்கே தெரியும் கலப்படம் என்பது கேடு, அவருக்கு நல்லா தெரியும். அதே போல பாலில் கலப்படம் செய்து பால் விற்பனை செய்கிறார், அவர் வாங்கும்போது பியூரான பொருள் வேணும். மிளகா பொடியில் கலப்படம் இருக்கக்கூடாது, மிளகுத்தூளில் கலப்படம் இருக்கக்கூடாது, சீனியில் கலப்படம் இருக்கக்கூடாது. இவர் பாலை விற்கும்போது கலப்படம் செஞ்சு விற்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஹியூமன் சைக்காலஜி, மனித இயல்பை பொறுத்தவரையில் கலப்படத்தை மனிதன் விரும்புவதில்லை. கலப்படம் செய்பவர்களை மனிதன் வெறுக்கின்றான். கலப்படம் செய்யக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கவே கூடாது என்று மனிதன் விரும்புகிறான். மருந்து மாத்திரைகளில் கலப்படம் இன்றைக்கு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், மனித உயிர்களை காக்கக்கூடிய டேப்லெட் மருந்துகளிலும் கலப்படம். அந்த அளவுக்கு மனிதனுடைய அந்த மிருகத்தனம். ஆனால் கலப்படம் செய்திருக்கிறான் என்று தெரிந்தால் அவனை அடித்தே கொன்று விடுவார்கள். எண்ணெயில் கலப்படம், உப்பில், ஊறுகாவில், எல்லாவற்றிலும் கலப்படம். ஆனால் கலப்படம் செய்பவன் அவனுக்கு தெரியும் கலப்படம் என்பது கேடு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே விரும்புகிறார்கள் கலப்படம் இல்லாத உணவு வேண்டும். கலப்படம் செய்பவர்கள் கேடு கெட்டவர்கள், இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது. இப்படி என்றைக்காவது இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களா? அப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்களா? இருந்திருக்கின்றார்கள். கலப்படமே செய்யாமல், கலப்படத்திற்கு பயந்து, கலப்படம் செய்தால் கேடு ஏற்படும் என்று நினைத்து கலப்படமே செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை எங்கிருந்து கொண்டு வருவது? எப்படி உருவாக்குவது? மனிதர்களுடைய அந்த விருப்பங்கள் எப்படி நிறைவேறும்? இது எப்படி பாசிபிள் ஆகும்? இது எப்படி சாத்தியமாகும்? காவல்துறையில் கொடுத்து ஏதாவது மாற்ற முடியுமா என்று சொன்னால் அந்த துறையே சீர்திருத்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது. எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சில பேர் விதிவிலக்கு. மனிதர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம்? காவல்துறையில் கொடுக்கலாமா, நீதித்துறையில் கொடுக்கலாமா? அது சொல்லவே தேவையில்லை. வெறும் கட்டிடங்களுக்கு பெயர் தான் நீதி, வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்கிறதே தவிர நீதி செத்து மண்ணுக்குள் போய்விட்டது. வேறு எங்கே கொடுக்கிறது? மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு மனிதன் கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற ஒரு சிறந்த குணம் கொண்ட மனிதர்களை
எப்படி உருவாக்க முடியும்? வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள், நம்ம அவங்களதான் பெரிய வளர்ந்த நாடுகள், அவங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க, ரொம்ப கிராஜுவேட், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, நல்லா படித்தவர்கள், திருட மாட்டாங்க, சின்ன சின்ன திருட்டு திருட மாட்டாங்க, ஒரு நாட்டையே கொள்ளையடிப்பார்கள் அமெரிக்காவினுடைய. ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரொம்ப நல்ல மக்கள், இட்ஸ் வி ஆர் கிராஜுவேட், வி ஆர் ஜென்டில்மேன், சின்ன சின்ன திருடெல்லாம் திருட மாட்டான், நாட்டையே கொள்ளையடிப்பான். சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தப்பட்டது, மனிதனுடைய உள்ள ஆழத்தில் என்ன இருக்கிறது, ஒரு ஆய்வு, ரொம்ப பிரபலமான ஆய்வு அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிறீங்க, எல்லா லைட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லா கேமராவும் இருக்குது, அந்த இடத்தில் திடீர்னு லைட்டு போயிடுச்சு, கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் விரும்பிய பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆய்வு நடத்தப்பட்டது அமெரிக்காவில், யாரை நாம் யோகியர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய முகலட்சணம். ஒவ்வொருவரும் சொன்னது 99% அமெரிக்கர்கள், அருமையான சான்ஸ், எவன் மிஸ் பண்ணுவான், எவ்வளோ சுருட்ட முடியுமோ அடிக்க முடியுமோ அடிச்சிடணும், ஏன்னா அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஆனால் ஒரு கடைசி இறை நம்பிக்கையாளன் அவனிடத்தில் கேட்டால், கேமரா இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான், என் மீது ஒரு கேமரா எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி உருவாக்க முடியும்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், மரணத்திற்கு பிறகு நான் என்னை படைத்தவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற இந்த சிந்தனை, இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் மனிதனை மனிதனாக மாற்றும். கலப்படத்திலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, ஏமாற்றுவதிலிருந்து, அடுத்தவருடைய பொருட்களை அபகரிப்பதிலிருந்து, ஆகிரத்துடைய சிந்தனை, இந்த சிந்தனை மனிதர்களுடைய உள்ளங்களில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தானாக உருவாகிவிடவில்லை, இறைவன் படைத்தான், இது முதல்ல மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டும். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு, மா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சைகைகள், உங்களுடைய மூமெண்ட்ஸ் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் செய்த நன்மை தீமைக்கான கூலி நிச்சயம் தரப்படுவீர்கள். இந்த சிந்தனை, இதுதான் ஆகிரத், மறுமை. மறுமையை குறித்து குரானில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு இதை தவிர உலகத்தில் வேறு வழியே இல்லை. எந்த நீங்கள் 1008 சட்டங்களை போட்டாலும் சரி, எதனாலும் மாற்ற முடியாது, ஆனால் இந்த ஒரு சிந்தனை, மரணத்திற்கு பிறகு நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன். பெரிய அறிவாளிகளாக சில கேள்விகள் கேட்குறாங்க, மனுஷன் செத்து போயிட்டான், மண்ணோடு மண்ணாக மக்கி போயிட்டான், அவன் எப்படி வருவான், பெரிய அறிவாளித்தனமான கேள்விகளாக நினைக்கிறார்கள். நான் பெரிய அறிவாளித்தனமாக கேள்வி கேட்டேன், மனிதன் இறந்து அவனுடைய எலும்புகள் சதை எல்லாமே மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருச்சு, வலல்னா ஃபில் அர்த், பூமிக்குள் மண்ணுக்குள் துளைந்து போய்விட்டோம், புதிய படைப்பாக நாம் படைக்கப்படுவோமா என்று மனிதன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது என்ன பெரிய விஷயம், நீ பார்க்கறியா இல்லையா, உன் கண் முன்னாலேயே எலும்பு சதை நரம்பு இதெல்லாம் உருவாகுது, தாய் வயிற்றுக்குள் உருவாகுது, எத்தனை மனிதர்கள் உருவாகிறார்கள் பார்க்கறியா இல்லையா, உன் கண் முன்னால் நடக்குதா இல்லையா, இது எங்கிருந்து வந்தது, ஆகாரத்திலிருந்து, அந்த ஆகாரம் எங்கிருந்து வந்தது, மண்ணிலிருந்து, மண்ணிலிருந்து தானே வந்தது, மண்ணிலிருந்து வந்ததுக்கு பிறகுதான் தாய் வயிற்றுக்குள் எலும்பு நரம்பு சதை எல்லாம் உருவாகுது. மறுபடியும் மனிதன் இறந்து மண்ணுக்குள்ளே தான் போயிடறான், மறுபடியும் ஏன் கொண்டு வர முடியாது, ஏன் கொண்டு வர முடியாது? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம்,
ஜப்பானில் ஒரு கார் கம்பெனி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், நீங்கள் எப்போ ஜப்பானுக்கு போனீங்களா நம்மகிட்ட கேட்காதீங்க. ஜப்பானில் ஒரு கார் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கார் என்ன பண்ணுறான், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்து சென்னைக்கு கொண்டு வந்து இங்கே காரை வந்து ஃபிட் பண்ணுறான், ஃபிட் பண்ணி கார் கொடுக்குறான். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது, அங்கேருந்து சென்னைக்கு கொண்டு வரோம், சென்னைக்கு கொண்டு வந்து காரை செட் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் யோசிக்கிறான், எதுக்கு சென்னைக்கு கொண்டு போகணும், இங்கேயே ஃபிட் பண்ணிடுவோம் என்று ஃபிட் பண்ணுறான். இது ஏன் முடியாது, அது எப்படி இது அல்ல, சென்னைக்கு போனால் தான் முடியும். அந்த ஆகாரம் அந்த உணவு மண்ணிலிருந்து போகுது, பூமியிலிருந்து போகுது. அந்த பெண் சாப்பிடக்கூடிய ஆண் சாப்பிடக்கூடிய உணவு தான் இரத்தமாக மாறுகிறது, இந்திரியமாக மாறுகிறது, அதுதான் சிசுவாக மாறுகிறது, அதுதான் எலும்பு சதை இரத்தம் எல்லாமே. இப்போ மண்ணிலிருந்து கொண்டு போய் தாய் வயிற்றுக்குள் அல்லாஹ் உருவாக்குகிறான், அங்கே கொண்டு போகாமல் மண்ணிலேயே உருவாக்குறான். ரொம்ப கஷ்டமானது எது, மண்ணிலிருந்து கொண்டு போய் தாய் வயிற்றுக்குள் உருவாக்குறது தான் கஷ்டம். கஷ்டமானதையே அல்லாஹ் செஞ்சு காட்டுறான், கண் முன்னால் பார்க்கிறீர்கள். இவ்வளோ தூரம் கொண்டு போகாமல் மண்ணிலேயே அல்லாஹ் உருவாக்குகிறான், அது என்ன அல்லாஹ்வுக்கு கஷ்டம். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலவிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜாவூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய மரணத்தை உயிர் கைப்பற்றக்கூடிய வானவரை யதார்த்தமாக வந்து யதார்த்தமாக உங்களுடைய உயிரை கைப்பற்றலை, அப்பாயிண்டட், எப்போவுமே அவர் உங்களோடுவே இருக்கின்றார். ஒவ்வொரு வருஷமும் அந்த லிஸ்ட்டை பார்க்குறார், அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா பார்த்து கொண்டே இருக்கிறார். யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சாட்டப்பட்டிருக்கிறார், உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய. இவ்வளவு ஆர்கனைஸ் சிஸ்டம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இறந்ததற்கு பிறகு நீங்க மண்ணுக்குள்ள போயிட மாட்டீங்க, சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜாவூன், உங்கள் இறைவனின் பக்கம் திருப்பப்படுவீர்கள். ஆகிரத்துடைய சிந்தனை, மனிதன் மறுக்கிறான், பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டான், பெரிய நான் கிராஜுவேட், பெரிய டிகிரி டேபிள், நான் மறுத்துட்டேன். மனிதன் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறான், காரணம் என்ன, அவன் தன் இஷ்டப்படி வாழ நினைக்கிறான். மறுமையை மறுக்கிறது அவனுக்கே தெரியும், இது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி கிறுக்குத்தனமானது, இதைவிட பெரிய பெரிய சாதனைகள்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் இப்படி கேட்குறான் மனுஷன், இவன் மேலும் மேலும் தீமை செய்யணும்னு நினைக்கிறான், மேலும் மேலும் பாவம் செய்யணும்னு நினைக்கிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இதாமா பலா காதிரீனா அலா அன் நுஸவ்விய பனானா. கியாமாங்கிற பேரில் ஒரு சூராவே குர்ஆனில் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்து நாள் வந்தே தீரும். வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நஃப்ஸுல் லவ்வாமா, அது இவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு தீமை செய்கிறான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே உறுத்துது, எல்லாத்தையும் ஏமாத்திடுறான், எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிடுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அதான் மனசாட்சி, இவனை தூங்க விட மாட்டேங்குது, அடா பாவி எல்லாரையும் ஏமாத்திட்டியடா நீ உருப்படுவியா அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ளே திட்டுது. நஃப்ஸுல் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா இதாமா, மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றானா எலும்புகளை ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று. எலும்பை ஒன்று சேர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நுசவ்விய பனானா, கை ரேகைகள் இருக்குதே தம்ஸ்அப், மனிதனுடைய அந்த கை நாட்டு அந்த இது இருக்குதே ரேகைகள், ஒவ்வொரு மனிதனுடைய ரேகைகள் வித்தியாசமாக இருக்கும், ரெண்டு மனிதருடைய ரேகை ஒன்றா இருக்காது. அதனால தான் அரசாங்கம் ஆதார் அட்டையில் அந்த ரேகை வச்சுருக்குது, ரேகை பதிவு. இந்த ரேகைகளையும் நாம் சரி செய்வோம், நுசவ்விய பனானா, எலும்பு படைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ரேகைகள் அதையும் நாம் சரி செய்வோம், நுசவ்விய பனானா. ஆனால் மனிதன் மறுமையை ஏன் ஏற்க மறுக்கிறான், அறிவுக்கு பொருந்தலங்கிறதுனாலயா, அறிவுக்கு பொருந்துகிறது. லியஃப் ஜூரா அமாமா, மேலும் மேலும் இவன் மிருகமாக வாழ நினைக்கின்றான், இந்த உலகத்தில் மேலும் மேலும் மிருகத்தனமாக மாற நினைக்கின்றான், நல்லவனாக மாற நினைக்கிறது இல்லை.
எனவே ஆகிரத்தை குறித்து கடுமையான எச்சரிக்கைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா, சூரத்துல் நாசியாத். ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா, மிகப்பெரிய பேரழிவு. தாம்மதுல் குபரா, இதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்றான் கேள்வி கேட்கறான், அன்தும் அஷத்து கல்கன் அமிசமா. சரி, ஒரு பதில் சொல்லுங்க, படைப்பால் நீங்கள் கடினமானவர்களா, வானம் கடினமானதா? உங்களை படைக்கிறது கஷ்டமா, வானத்தை படைக்கிறது கஷ்டமா? அல்லாஹ் கேட்கறான், அன்தும் அஷத்து கல்கன் அமிசமா. வானம், வானம் எப்போதுலேருந்து இருக்குது? முகடு தூண்களே இல்லாமல் அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான். செவுர் இருக்கு பாருங்க, இதுக்கு பெயிண்டிங் பண்ணலாம் ஈஸி. ஆனால் மேலே முகடு இருக்கு பாருங்க, தலம், இதுக்கு பெயிண்டிங் பண்ணுறது தான் கஷ்டம். ரஃபா சம்கஹா, அல்லாஹ் உயர்த்திருக்கிறான், 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 உயர்த்திருக்கிறான். எவ்வளோ ஹைட்டில் அல்லாஹ் வச்சிருக்கிறான்? மனுஷன் படைக்கக்கூடிய, மனுஷன் கட்டக்கூடிய கட்டடத்துக்கு மேலே போயிட்டு நாம் 100 மாடி கட்டடத்தில் இருக்கிறான், 120 மாடி கட்டடத்தில் இருக்கிறான்னு பெருமையாக பேசிக்கிறியே. மனிதன் கட்டக்கூடிய கட்டிடங்களை பார்த்து நீ மெய் சிலிர்த்து போகின்றாய். அல்லாஹ் உயர்த்திருக்கக்கூடிய வானம் எவ்வளோ உயரம்! ஒரு மனுஷன் கட்டினா எவ்வளோ உயரத்து கட்டுவான்? எவ்வளோ உயரம் உன்னால் கட்ட முடியும்? ஆனால் எவ்வளோ உயரம் பாருங்க, அல்லாஹு அக்பர். மனிதன் வியந்து போகணும், மனிதன் ஆச்சரியப்படணும், மனிதன் மெய் சிலிர்த்து போகணும், மனிதன் இறைவனை ஏற்றுக்கொள்ளணும். ரஃபஅ ஸம்கஹா, முகட்டை தலத்தை எல்லாம் உயர்த்திருக்கிறான் பாருங்க, செவ்ரே இல்லை. ரஃபஅ ஸம்கஹா ஃபஸவ்வாஹா, அது எப்படி அழகா பாருங்க, ஒரு கீறல் இல்லை, தலம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வானம், என்ன அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு! எத்தனை வருஷமா இருக்குது? கோடிக்கணக்கான வருஷமா இருக்குது. ரஃபஅ ஸம்கஹா, அதையே அல்லாஹ் படைத்து இத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அல்லாஹ் நிறுத்தியிருக்கிறான். ஒரு கீரல் விழுல, ஒரு அழுக்கடையில், எப்போதாவது மனசுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் அந்த வானத்தை பார்க்குறோம் பாருங்க. வானத்தை பார்த்தோன்னே ஒரு விதமான ஒரு சுகம் மனசுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் கேட்குறான், அதே நான் படைச்சிட்டேன், படைத்து நிறுத்தியிருக்கின்றேன், நீ என்ன பெரிய இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிற சொல்லிட்டு அந்த ஆகிரத் மறுமை. ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா, இந்த பூமியில் மிகப்பெரிய பேர் அழிவு வர இருக்கின்றது. மனிதர்கள் பேர் அழிவை முன்வைத்து வாழ வேண்டும். பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் மரங்களை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும், மலைகளை உடைக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்க? பாதிப்பு வந்துடும், பூமிக்கு பாதிப்பு வந்துடும். இதையெல்லாம் கவலைப்படக்கூடிய மனிதர்களே, பூமியே அழியும், பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து. ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா, மனிதர்களுக்கு இந்த கண்ணு திறக்கணும், இந்த விஷயம் மனிதர்களுக்கு புரியணும். சின்ன சின்ன அழிவை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். மரத்தை வெட்டக்கூடாது, மலைகளை குடையக்கூடாது, அது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் கவலைப்படக்கூடிய நீங்கள், சின்ன சின்ன அழிவிலிருந்து காக்கணும் கவலைப்படக்கூடிய நீங்கள், ஒரு பெரிய பேர் அழிவு ஏற்பட இருக்கிறது. ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா. இதே மாதிரி இன்னொரு சூறாவில் சொல்லிக்கணும், ஃபைதா ஜா அதி ஸாஹா, பெரிய ஒரு சத்தம், காதின் திரைகளை கிழித்து காதிலிருந்து ரத்தம் சொட்டக்கூடிய அளவுக்கு அந்த சத்தம் இருக்கும். ஃபைதா ஜா அதி ஸாஹா, இங்கே ஃபைதா ஜா அதி தாம்மதுல் குபரா. அதனால தான் என்ன நடக்கும், யௌம யதக்கருல் இன்சான், மனிதன் உணர்வு பெறுவான். யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஆ, தன் வாழ்நாளில் நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செஞ்சிருக்கணும், நான் என்ன செய்தேன். மாசா ஒபுர்ரிஸத்தில் ஜஹீமுல் லிமையரா, ஜஹீம் நரகம் அவன் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டப்படும். ஃபஅம்மா மன் தகா
வாசரல் ஹயாத் துன்யா தகா வரம்பு மீறினான், கட்டுப்படல. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அடிமைத்தனத்தில் இருந்து தன்னை பெரியவனாக நினைத்தான். தகா வாசரல் ஹயாத் துன்யா, ஆகிரத்தை விட உலகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். இவன் செய்த பாவம் என்ன? ஆகிரத்தை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. முஸ்லீம்களாகிய நாம் நம் வாழ்நாளில் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக், மிகப்பெரிய தவறு, ஆகிரத்தை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம். வாசரல் ஹயாத் துன்யா, படித்த படிப்பு, டாக்டர் படிக்கிறான்னு சொன்னா ப்ரொவிஷன், அவருடைய படிப்பு டாக்டர், அதுக்கு பிறகுதான் தீன்தாரி. வக்கீல், வக்கீல், அதுக்கு பிறகுதான் தீன்தாரி. இன்ஜினியர், முதல்ல இன்ஜினியர், இதெல்லாம் என்னது? துன்யா, அதுக்கு பிறகுதான் தீன். ஆனா சஹாபாக்களை நாம் பார்க்கிறோம், அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வியாபாரி தான், ஆனா வியாபாரின்னு முதல்ல சொல்றது இல்ல, தீன்தாரி, ஹலீஃபா, சஹாபி. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் முதலாவர் அபுபக்கர் சித்திக், வியாபாரி தான், ஆனா என்ன சொல்றது இல்ல, அபுபக்கர் வியாபாரின்னு சொல்றது இல்ல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், உஸ்மான் கனி, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர், ஆனா செல்வந்தர்னு முதல்ல சொல்றது இல்ல. நபி தோழர், சஹாபி, மார்க்க தீனுக்காக தீன்தாரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், மிகப்பெரிய செல்வந்தர். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய செல்வம், அவர் மௌத்தாவக்கூடிய நேரத்தில், இறக்கக்கூடிய நேரத்தில் 7 ஒட்டகங்களில் வந்தது. எத்தனை ஒட்டகங்கள்ல சொல்லுங்க? 7 ஒட்டகங்களில் அவருடைய செல்வம். தங்கம் இருந்துச்சே, கட்டியாக இருந்தது, செங்கல் கல் உடைக்கிற மாதிரி தங்க கட்டியை உடைத்து பங்கு போடப்பட்டது. அவங்க இறக்கக்கூடிய நேரத்தில் 4 மனைவிமார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பொதுவாக கணவனுடைய சொத்துல மனைவிக்கு 1/8, எவ்வளோ கிடைக்கும்? 1/8. 100 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் 8 ரூபா கணவனுடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து மனைவிக்கு 1/8 கிடைக்கும். ஆனால் 1க்கு மேற்பட்ட மனைவிகளாக இருந்தால் அவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. 100 ரூபா போச்சுன்னா 8 ரூபா கொடுத்துருவாங்க. 4 மனைவின்னு சொன்னால் 2 ரூபா, அந்த மாதிரி ஒரு கணக்கு. 4 மனைவிமார்களுக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு சென்ற ப்ராப்பர்ட்டி இருக்குதே, தங்கம் உடைச்சு கொடுத்தாங்க. தங்கத்தை பேசல, தங்க காசுகள், தீனார் திர்ஹம், 86,000 திர்ஹம் ஒரு மனைவிக்கு கிடைச்சது. 4 மனைவிமார்கள்ல ஒரு மனைவிக்கு 86,000 திர்ஹம். அப்ப 4 மனைவிமார்க்கு கிடைச்சிருக்கும், 108. அது கணவனுடைய ப்ராப்பர்ட்டியில் மொத்த சொத்தில் 8 பங்கு அவங்களுக்கு கிடைக்கணும் மனைவிக்கு. ஒரு மனைவிக்கு 86,000 தீனார் தங்க காசுகள். எவ்வளவு நீங்க என்ன சம்பாதிப்பீங்க? ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும்? சஹாபி, நபி தோழர். ஆனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. எப்படி நினைக்கிறோம்? பெரிய பிசினஸ்மேன் அப்படி நினைக்கிறது இல்ல. எப்படி நினைக்கிறோம்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். முதல்ல தீன், அதுக்கு பிறகுதான் துன்யா. ஆசரல் ஹயாத் துன்யா, முஸ்லிம்கள் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஆகிரத்தை காட்டிலும் துன்யாவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதோம்? இன்னைக்கு ஜும்மா ஓடினால் எத்தனை பேர் சூரத்துல் கஹஃப் ஓதுறோம்? எத்தனை பேருக்கு ஆகரத்தை பற்றிய பயம் இருக்கிறது, மறுமையை பற்றிய பயம் இருக்கிறது? ஒன்னு இருக்குது ஆகரத், இந்த பிரபஞ்சம் அழிகிறது. இன்னொன்னு இருக்கு நம்முடைய மவுத், மவுத் ஆகிவிட்டாலே ஆகரத் முடிஞ்சு போச்சு. ஈசார், ஆகரத்திற்கு முக்கியத்துவம் தரணும். துன்யாவுக்கு முக்கியத்துவம் தருவது மிகப்பெரிய ஒரு பாவம். எத்தனை பேர் திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் மனைவி சொல்றதா கேட்கிறாங்க, மகன் சொல்றதா கேட்கிறாங்க, குடும்பத்தார் சொல்றதுதான் கேட்கிறாங்க. எத்தனை விஷயங்கள், பிள்ளைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்றது, சமரசம், மனைவிக்காக காம்ப்ரமைஸ் பண்றது, சொந்த பந்தங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்றது, இதெல்லாம் என்னது? இதுதான்
ஆகரத்தை விட உலகத்திற்கு முக்கியத்துவம் தருவது. எத்தனை விசேஷங்கள், எத்தனை செயல்கள், எத்தனை சம்பவங்கள் ஆகரத்தை விட, அல்லாவின் சட்டத்தை விட துன்யாவுக்கு முக்கியத்துவம் தருவது. ஃபஅம்மா மன் தகா வ ஆசரல் ஹயாத் அத்-துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. திருமணம் என்று வந்துவிட்டால் வட்டி வாங்குறது, வீண் விரயம், அளவுக்கு அதிகமான செலவுகள். யாரை திருப்திப்படுத்துவதற்கு? மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு, பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்கு, மஹல்லாவாசிகளை திருப்திப்படுத்துவதற்கு, ஜமாத்தார்களை திருப்திப்படுத்துவதற்கு, மக்களிடத்தில் நல்ல பெயர் வாங்குவதற்கு. எல்லோரும் சந்தோஷமாகிவிட்டாலும் அல்லாஹ் கோபமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் கோபமாக இருக்கின்றான். நாம் ஆகரத்தை விட துன்யாவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். எல்லோரும் கோபமாக இருக்கிறார்கள், நம் கூந்தலுடைய ஒரு முடியை கூட யாராலும் வளைத்து விட முடியாது. அல்லாஹ் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான். இதுதான் ஆகரத்திற்கு முக்கியத்துவம் தருவது. வாசரல் ஹயாத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா வாம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி. அல்லாஹ்வுக்கு முன் நிற்க வேண்டும், அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான். ஆகிரத்தில் முன்னால் செயல் ஏடுகள் கையில் தரப்படும். நாம் செய்த செயல் ஏடுகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண் சிமிட்டுகிறோம், இந்த கண் சிமிட்டுவதை கூட அதையும் அல்லாஹ் யாலமு ஹாயினதல் ஆயுனி மா துஃபி சுதூர் அல்லாஹ் பதிவு செய்கிறான். செயல் ஏடுகள் வலது கையில் தரப்படும் அல்லது இடது கையில் தரப்படும். முன்னால் நரகம், மனிதன் அதை வாங்கி கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருப்பான். முன்னால் நரகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே இருந்து நீங்கள் ஆகிரத்திற்காக எதையாவது செய்யுங்கள், மறுமைக்காக செய்யுங்கள். ஒரு பேர்ச்சம்பளம் கையில் வச்சிருக்கிறீங்க, பாதியை சாப்பிட்டீங்க, மீதி இருக்கிறது, அதை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தாவது ஆகிரத் மறுமை நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதையாவது செய்யணும். ஆகிரத் வாம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. ஜன்னத் அல்லாஹ்வுக்கு முன்னா நான் நிற்க வேண்டும், பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற இந்த அச்ச உணர்வோடு யார் உலகத்தில் வாழ்ந்தார்களோ ஜன்னத். வயஸ் அலுனக அனிசா ஆதி ஐயான முர்சாக அல்லாஹ் கேட்கிறான். சிலர் கேட்கிறார்கள், உலகம் அழியும்னு சொல்கிறீங்களே, எப்போ அழியும்? சில பேர் அப்படி இருக்கிறான் நம்மள்கிட்ட. அஜித்து கியாமத்து நாள் எப்போ? 2024 அழிஞ்சிரும்ல, 2030 அழிஞ்சிரும் இல்லை? கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கால்குலேஷன் நோக்கம் இல்லை, அதை எதிர்பார்க்கறது நோக்கம் இல்லை. கியாமத்து நாளுக்கு நான் என்ன செய்யணும், உலகம் அழிய போகுது, அன்னைக்கு நான் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும், என்ன கலரில் நான் அத்தர் போட்டுக்கிட்டு இருக்கணும், என்ன வகையான சென்ட் அடிக்கணும், இதுவா நோக்கம்? மறுமைக்காக தயாரிப்புகளை செய்யுங்கள், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்புகளை செய்யுங்கள். நன்மை செய்கின்றோமா தீமை செய்கின்றோமா? செய்த நன்மைகளை பாழாக்குகிறோமா பாதுகாக்கிறோமா? ஒரு மாதம் முழுவதும் பாடுபட்ட செய்த நன்மைகள் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா பாழாக்கி கொண்டிருக்கிறோமா? சிந்தனை. அசல் ஆகிரத்தை பொறுத்தவரையில் அது கணக்கு போட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. சில பேர் அந்த திசை திருப்பி கொண்டே இருக்கிறார்கள். மகதி வந்துட்டார், அது நடக்கும், உலகம் அழிய போகுது, இன்னும் 10 வருஷத்தில் அட எப்போ அழிய போகுது, அது தேவையில்லை, கணக்கு தேவையில்லை, தயாரிப்பு. அதற்காக என்ன செய்கிறீர்கள் அதுதான் முக்கியமே தவிர கணக்கு முக்கியமல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆகிரத். வலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா. ஆகிரத்தில் மறுமையில் எந்த நண்பரும் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான், கேட்க மாட்டான். வலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா. ஹமீம் நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டு. யார் பொதுவாக உலகத்தில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல ஓடி வருது ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். ஒரு மனிதன் தனது சுக துக்கங்களை பெற்றோர்கள்ட்ட கூட சொல்ல மாட்டான், நண்பர்கள்ட்ட சொல்லுவான், ஷேர் பண்ணுவான். சொந்தக்காரர்கள்ட்ட கூட சொல்ல மாட்டான், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப். அல்லாஹ் சொல்கிறான் ஆகிரத் எப்படிப்பட்டது தெரியுமா? வலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா. எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான், கேட்க மாட்டான்.
யுபஸ்வரூனஹும் காட்டப்படுவார்கள். இந்த போகிறான் பார்த்தீங்களா, அவன்தான் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதோ உங்களுடைய நண்பன், உங்கள் உயிர் நண்பன், இதோ போகிறாங்களே. யுபஸ்வரூனஹும் காட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவானா, ஆகிரத், ஆகிரத் எப்படி இருக்கும், சுயநல நாளாக மாறிவிடும், மனிதன் செல்ஃபிஸ்டாக மாறிடுவான், நான் எப்படியாவது என்னை பாதுகாத்துக்கிறணும். யுபஸ்வரூனஹும் யவதுல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹி. யா அல்லாஹ், நரகத்தை பார்த்துட்டான், நரகம் கொந்தளிக்கின்றது, செயல் ஏடுகளை வாங்கிட்டான், அவனுக்கு பயம் வந்து விட்டது. இப்போ என்ன சொல்கிறான், என் பிள்ளைகளை தூக்கி நரகத்தில் போட்டுரு, என் பிள்ளைகளை பிடித்துக்கொள், என்ன விட்டுரு. உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு நேர் மாற்றமாக, பிள்ளைகளுக்கு ஏதாவது காயம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, உடல் சரியில்லை, தேவை ஏற்படுகுதுன்னு சொன்னால், இருக்கிற நகை நட்டு எல்லாவற்றையும் விற்று, வீட்டை அடமானம் வச்சு, வீட்டை விற்று, காரு என்ன இருந்தாலும் சரி, பிள்ளையை காப்பாற்றணும் என்று உலகத்திலே நினைப்பார்கள். ஆகிரத் அப்படிப்பட்டது கிடையாது. பெற்றோர்களே சொல்லுவாங்க, தகப்பனே சொல்லுவானா, தாய் சொல்லுமா, என் பிள்ளைகளை பிடிச்சிக்கோ யா அல்லா, என்ன விற்று. பிபனீஹி வ ஸாஹிபதிஹி, மனைவி, கணவன் சொல்லுவான், என் மனைவி பிடிச்சு, யா அல்லா என்ன விற்று, என் மனைவியை பிடித்துக்கொள். அதே போல மனைவி சொல்வாள், என் கணவனை பிடிச்சிருக்கோம், யா அல்லா என்ன விற்று. ஆகிரத், அவரவர்களை பற்றி கவலைப்படுவார்களே தவிர உறவு முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் எந்த உறவுகள் பயன்படும், தக்குவா, இறையச்சம், அல்லாவுக்காகவே சேர்ந்தவர்கள், அல்லாவுக்காகவே பிரிந்தவர்கள், இவர்கள் அல்லாவின் அரிஷின் கீழ் நிழலில் இருப்பார்கள், சிறப்பிற்குரியவர்கள். ஆனால் இங்கே உறவுக்காக பாவம் செய்தவர்கள், அல்லாவுக்காக மாறு செய்தவர்கள், குற்றவாளிகள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனது குடும்பத்தார் எல்லாரையும் பிடிச்சிக்கோ. அது சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவானா, ஒமன் ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பிடித்து தண்டி, அவர்களுக்கு தண்டனை கொடு, நரகத்தில் போடு, ஆனால் என்னை விட்டு விடு என்று மனிதன் கதறுவான், அழுவான், கெஞ்சுவான், துடிப்பான். அப்படிப்பட்ட கியாமத்தினால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கல்லா, இது நடக்காது. இன்னஹா லவா நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா, இன்னஹா லவா, நெருப்பு, நெருப்பு கங்கு, நெருப்பு வந்து அப்படியே மனிதனுடைய உடலை, அந்த தோலை அப்படியே பிச்சு எடுத்துக்கொள்ளும். அந்த தோல், அந்த நெருப்பு வந்து என்ன சொன்னா, உடல்ல இருக்க உடல் மட்டும் நிற்கும், கை கால்லாம் அப்படியே பிச்சுட்டு போயிடும், அறுத்து எடுத்துட்டு போயிடும். இன்னஹா லவா நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா தத்உ மன் அத்பர வதவல்லா, தத்உ, அந்த நெருப்பு அவனை கூப்பிடும், துரத்திட்டே வரும், கூப்பிடும், நெருப்பு பேசும். சூரத்துல் மாரிஜ் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மன் அத்பர வதவல்லா, அல்லாஹ்வின் கட்டளைகளை யார் புறக்கணித்தார்களோ, வதவல்லா, இந்த துன்யாவில் யார் அல்லாஹ்வின் சட்டங்களை அலட்சியம் செய்தார்களோ, அவர்கள் யார் அலட்சியம் செய்தார், அந்த நெருப்பு பேசிக்கொண்டே வந்து அந்த நெருப்பு அவனை பிடிக்கும். ஆகிரத்துடைய நாள், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான், யஃபிருல் மர்உ, விரண்டு ஓடுவான், பயந்து ஓடுவான், மின் அஹீஹி, தன் சகோதரனை விட்டும், ஓ உம்மிஹி, தாயை விட்டும். இந்த இரத்த உறவுகள், எந்த உறவுகளும் ஆகிரத்தில் பயன்படாது. யாரையும் நம்பி இருக்காதீர்கள், அவரவர்கள் ஆகிரத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். இரத்த உறவுகளே உதவ மாட்டார்கள்னு சொன்னா, உடன் பிறந்த இரத்த உறவுகள் தான் முதல்ல வந்து ஹெல்ப்புக்கு வந்து நிற்பாங்க, தாய், தந்தை, சகோதரன், அவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால், இவன் நினச்சிட்டு இருக்கிறார் தர்காவில் இருக்கிற பாவா நம்மளை காப்பாற்றுவார், அந்த அவுளியாக காப்பாற்றுவார், இந்த பாவா காப்பாற்றுவார், எந்த பாவாவும் காப்பாற்ற மாட்டான், எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் பித்தலாட்டங்கள், எல்லாம் டூப்ளிகேட். யாரையும் நம்பி மறுமை வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள், தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள், ஆகிரத்திற்கான தயாரிப்புகள். வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீர்கள். அந்த ஆகிரத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸி மா கசபத் வஹும் லா யுதலமூன். இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ்விடம் கூலி கொடுக்கப்படுவீர்கள். அதே சமயம் தீமைகளுக்கும் கூலி கொடுக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. ஆகிரத்தை அஞ்சு நடக்கக்கூடிய, ஆகிரத்தை முன்வைத்து உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் குடும்பத்து பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதுஹு ஒனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நாம் மறுமைக்கான தயாரிப்புகளை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த உலகம் என்பது நிலையானதல்ல, இந்த உலகமே நிலையற்றது. அதுவும் வாழக்கூடிய நாம் நமது வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு சொன்னார்கள். எப்படி ஒப்பிட்டு சொன்னார்கள்? ஒரு கடல். கடல்னு சொன்னால் 75% முழுவதும் பூமியில் கடல் தான் இருக்குது. அட்லாண்டிக் மகாசமுத்திரம், பசிபிக் பெருங்கடல், எல்லாம் பெரும் பெரிய கடல்கள். இன்னும் கடலுடைய ஆழத்துக்கு போகலை. சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் விஞ்ஞானம் ஆழத்தில் என்ன இருக்குதுன்னு இன்னும் தெரியல, இன்னும் போகலை. மனிதனுடைய பெரிய பெரிய சயின்ஸ், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இந்த பூமி, இந்த யூனிவர்ஸையே முதல்ல டிஸ்கவர் பண்ணலை. அந்த அளவுக்கு இருக்குது இவனுடைய நாலேஜ். ஆனால் திமிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இறைவனையே மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆணவம், திமிர். அசல் விஷயம் என்ன? எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, இன்னும் டிஸ்கவர் பண்ணலை. இன்னும் எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்ணலை. ஆனால் ஆணவம், திமிர், கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, எல்லாம் தானாக உருவாயிருச்சு, எல்லாம் தானாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த கடலுடைய ஆழத்துக்கு தேவையில்லை, பிரபஞ்சத்தை ஆராய வேண்டியதில்லை. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஈமான், அசல் ஈமான்ங்கிறது பணிவு, அல்லாஹ்வுக்கு முன் பணிவு. அப்போ இருக்கக்கூடிய இந்த ஞானத்திற்கு, இந்த கல்விக்கு நம்மை விட விஞ்ஞானிகள் தான் முதலில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வை நம்பி இருக்கணும். கடலையே இன்னும் டிஸ்கவர் பண்ணலை. கடலுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 11-15 கிலோமீட்டர் நம்ம போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் ஆழமாக போகலை. ஆனால் திமிர் எப்படி இருக்குது? எல்லாம் தானாக உருவாயிருச்சு, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள் இல்லை, வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்று சொன்னால் இதுதான் மனிதனை மிருகமாக்கிவிடும். மனிதன் மிருகமாக மாறுவதற்கு காரணம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடல் 72% தண்ணி இருக்குது கடல். இந்த கடலில் ஊசியை முக்கி எடுத்தால் எவ்வளோ தண்ணி வரும்? அதில் எவ்வளோ தண்ணி வரும் சும்மா சொல்லுங்களேன், எவ்வளோ தண்ணி வரும்? ஒரு 1.5 லிட்டர் வருமா? எவ்வளோ வருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்லாம் அடிக்கடி நம்ம நினைவுக்கு வரணும். ஒரு ஊசியை கடலில் முக்கி, கடல்னு சொன்னால் எல்லாமே சேர்த்து, இந்து மகாசமுத்திரம், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அரபிக்கடல், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஊசியை முக்கி எடுத்தால் கடல் காஞ்சி போயிருமா? கீழே கடல் காஞ்சி போயிருமா? எவ்வளோ குறையும் அதிலிருந்து? கடல்லிருந்து எவ்வளோ குறையும்? எவ்வளோ குறையும்? பர்சன்டேஜே கிடையாது. இதுதான் துன்யா, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அற்பமான இந்த துளிக்காக இந்த கடலை விட்டு விடுகிறீர்களே, காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களே, உங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு மனிதன் இந்த துளிக்காக இந்த கடலையே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, விட்டு விடுகிறான் என்றால் மனிதனுடைய முட்டாள்தனத்திற்கு இதைவிட வேறு சான்று இல்லை. ஆகையினால எதற்காகவும் ஆகிரத்துடைய விஷயம், சொர்க்கம்,
அல்லாஹ்வின் பொருத்தம், யாருடைய பொருத்தமும் தேவையில்லை, அல்லாஹ்வின் பொருத்தம். இதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை விஷயத்தில், மறுமை நாள் விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.